ஜனாதிபதியின் மாற்றம் இலங்கை ரூபாவை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டதா? கிளிநொச்சியில் பாட்சோறு பரிமாறிய கர்னல் ரத்னப்ரிய. பொதுபல சேனா அமைப்பு கலைக்கப்படும், ஞானசார தேரர் அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீலங்காவில் புதிய வாய்ப்பு உருவாகி வருகின்றது, தமிழர்கள் தொடர்ந்தும் போராட வேண்டும். அனுரகுமார உள்ளிட்ட 33 ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை இழந்தனர். விக்னேஸ்வரனின் திடீர் முடிவு, நியாயம் கிடைக்குமா தமிழ் மக்களுக்கு? மீண்டும் விளக்கமறியலில் முக்கிய பிரமுகர்கள். ஆட்சி மாற்றத்தினால் தமிழ் அகதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு. நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தொடர்ச்சியாக வீழ்ச்சி கண்ட இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று சற்று உயர்ந்துள்ளது. இன்றைய தினம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி 181.29% அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒப்பிடும்போது பாரிய முன்னேற்றமாகும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 177.62%, அதே சமயம் விற்பனை பெறுமதி 181.29%. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி இவ்வருடத்தில் 1.8% உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி நாட்டில் தெரிவானதே இந்த மாற்றத்திற்கு காரணமாக கருதப்படுகிறது. அதேபோல புதிய ஜனாதிபதி பதவியேற்ற முதல் நாளிலேயே கொழும்பு பங்கு சந்தையில் மாற்றங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சியில் இன்றைய தினம் கர்னல் ரத்னப்ரிய பந்து தலைமையில் வெற்றி கொண்டாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் விசேடமாக அமைக்கப்பட்ட பந்தலில் பாட்சோறு பரிமாறப்பட்டுள்ளது. இந்த கொண்டாட்டத்தில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த 7 திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கர்னல் ரத்னப்ரிய பந்து கருத்து தெரிவிக்கையில், சில மாதங்களுக்கு முன்பதாக வடக்கு கிழக்கைச் சேர்ந்த இளைஞர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் என்னிடம் கதைக்கும் போது, 6 வருடங்களாக எம்முடன் சேவையாற்றிய நீங்கள் எம்மை விட்டு செல்லும் போது உங்களை மீண்டும் எமது பகுதிக்கே தருமாறு கேட்டோம். நாங்கள் அவ்வாறு கேட்டது எம்மோடு யுத்தம் புரிந்த தெற்கை வதிவிடமாக கொண்ட ஒரு சிங்கள பௌத்த அதிகாரியை. எமது அந்த கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெறுமனே வாக்குறுதிகளை மட்டும் தருகிறார்கள், ஆனால் எதனையும் நிறைவேற்றி தரமாட்டார்கள். அதனால் அவர்கள் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நாம் கோட்டபாயவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டனர். அதனால்தான் கட்டாயமாக கோட்டபாயவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பணியாற்றுவோம். விசேடமாக வடக்கு கிழக்கு மக்களுடன் இணைந்து என தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுபல சேனா அமைப்பு கலைக்கப்படும் என அவ்வமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடு அத்தே ஞானசார தேரர் அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த நாட்டுக்கு இப்போது சிறந்த தலைமைத்துவம் ஒன்று கிடைக்கப்பெற்று உள்ளதாக கூறிய ஞானசார தேரர், பொதுபல சேனா என்ற அமைப்பின் தேவை இனி தேவைப்படாது எனும் பட்சத்தில் பொது தேர்தலை தொடர்ந்து தமது அமைப்பை கலைத்துவிட தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ராஜகிரிய பிரதேசத்தில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுபான்மையினரின் வாக்குகளின்றி இந்த நாட்டில் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியாதென்ற கருத்து நிலவிவிருந்ததாகவும், ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அந்த கருத்தை தவிடுபொடியாக்கியுள்ளதாகவும் கூறினார். எவ்வாறெனினும் இந்த நாட்டுக்கு இப்போது சிறந்த தலைமைத்துவம் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறிய ஞானசார தேரர், பொது தேர்தலின் பின்னர் நல்லதோர் அமைச்சரவையும் நல்ல பயணம் ஒன்று மேற்கொள்ள முடியும் என்றும், இந்த நாட்டை கட்டியெழுப்ப இப்போது நல்ல தலைவர் ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீலங்காவில் புதிய வாய்ப்பு ஒன்று உருவாகியிருக்கிற நிலையில் தமிழர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும், தேவையானால் போராட வேண்டும் என்று இந்தியாவின் மூத்த ஊடகவியலாளரும் த ஹிந்து குழுமத்தின் தலைவருமான என் ராம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பிபிசி தமிழுக்கு அளித்த செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள சிறுபான்மையினர் சஜித்துக்கு வாக்களித்திருந்த போதிலும் ஒட்டுமொத்த சிங்கள வாக்காளர்கள் கோட்டபாயவிற்கு வாக்களித்துள்ளனர். இந்த வெற்றியில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. ஒரு புதிய யுகத்தை இவர் துவங்கி வைப்பாரா என்பதை பார்க்க வேண்டும். தமிழ் தலைவர்கள் ஏற்கனவே ராஜபக்ஷ தரப்புடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஜனாதிபதி அதிகார பகிர்வை ஒப்புக்கொள்வாரா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதிகார பகிர்வு போதுமானதாக இல்லை என்பது தமிழர்களுடைய குற்றச்சாட்டு. வரலாற்றை திருப்பி பார்த்தால் அதிகார பகிர்வு கிடைப்பது கடினம் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் புதிய வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. ஆகவே தமிழர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும், தேவையானால் போராட வேண்டும். விடுதலை புலிகள் இருந்த காலம் போல் இப்போது இல்லை. அவர்கள் இருந்தபோது பெரும் வன்முறை இருந்தது. இப்போது தமிழர்கள் வன்முறையற்ற வழியில் போராடி தங்கள் வாய்ப்புகளை பெற முயல வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சாதாரணமான விடயம்தான். தேர்தலில் தாங்கள் ஆதரித்த தரப்பு வெற்றி பெறவில்லை என்ற ஏமாற்றம் தமிழ் மக்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதிபருடன் பேசி கோரிக்கைகளை வைக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முழுவதுமாக சீனா பக்கம் நிற்கிறது என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தோற்றம். அது உண்மையல்ல. கோட்டபாய இந்தியாவோடு நெருக்கமாகவே தான் இருக்கிறார். ஆகவே அவர் ஜனாதிபதியாக வருவதால் ஸ்ரீலங்கா இந்திய உறவில் ஏதும் மாறாது. ஒரு வழக்கமான உறவே நீடிக்கும். உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும். ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு இந்தியா தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசுடன் நெருக்கமாகத்தான் இருந்து வருகிறது. நரசிம்மராவ் துவங்கி யார் பிரதமராக இருந்தாலும் இந்த கொள்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே கோட்டபாய அதிபராகி இருப்பதால் எதுவும் மாறிவிடாது என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க உள்ளிட்ட 33 ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை இழந்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளில் 5% மேல் ஒரு வேட்பாளர் பெற்றுக்கொண்டால் மட்டுமே கட்டுப்பணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 35 வேட்பாளர்களில் கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரை தவிர்த்த ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் 5% விடவும் குறைந்தளவு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். கோட்டபாய ராஜபக்ஷ 52.25% வாக்குகளையும் சஜித் பிரேமதாச 41.99% வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க 3.16% வாக்குகளை மட்டுமே பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் அரசியல் கட்சியொன்றின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 50,000 ரூபாவினையும் சுயாதீன குழுவொன்றின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் 75,000 ரூபாவினையும் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முறை தேர்தலில் 83.72% வாக்களித்திருந்தனர் என்பதுடன் இதில் 1.01% வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகும். வடக்கில் வாழும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ளும் முகமாக தாம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறித்தார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், சஜித் பிரேமதாச மற்றும் பதவியேற்றுள்ள ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோரிடம் நாம் 13 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அது தமிழ் மக்களின் கோரிக்கைகளாகும். இவர்கள் இருவரிடமும் நாம் இதை பற்றி தெரிவித்தோம். இவர்கள் இருவரும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர்தான் இந்த விடயம் குறித்து நாம் பேசவிருந்தோம். அதனையே நாம் இப்பொழுது செய்ய போகின்றோம். அதை தவிர நாம் அவர்களிடம் எங்களுக்காக சாப்பிட குடிக்க தாருங்கள் என்று கேட்கவில்லை. எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதனையும் எமது மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள் என நாம் கேள்வி எழுப்ப உள்ளோம். அவர்கள் எமக்கு நல்ல தீர்வை தருவார் என நம்புகின்றேன். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ எதை செய்ய நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பார். எனவே நாம் பொறுத்து பார்ப்போம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை காலை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தபோது
அவர்களுக்கான விளக்கமறியல் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியான உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தீவிரவாத தற்கொலை தாக்குதல்களில் 250 மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதோடு 500 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு வெளிநாட்டு உளவு பிரிவுகள் பல தடவை எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் தகுந்த நடவடிக்கையை எடுக்க அரசாங்கம் தவறியதாக குற்றச்சாட்டு காணப்படுகிறது. இந்நிலையில் இதுபற்றி விசாரணை நடத்துவதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் ஸ்ரீலங்கா அரசு தலைவரினால் விசாரணை ஆணைக்குழு என்பன அமைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. இதனிடையே தம் கடமையை சரிவர செய்ய தவறியதாக குற்றச்சாட்டை எதிர்கொண்ட பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவின்படி அவர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை இன்றைய தினம் காலை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன் போதே அவர்கள் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளினால் மேற்கொள்ளப்படவிருந்த இலங்கை வரும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தலுடன் எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் இலங்கைக்கு வருகை தர முயற்சிகளை மேற்கொண்டிருந்த இலங்கை தமிழ் அகதிகள் அந்த நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தின் காரணமாகவே இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டின் இறுதியில் சுமார் 1720 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாக புள்ளி விவரம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள 109 முகாம்களிலும் 64,000 இலங்கை தமிழ் அகதிகள் இருப்பதாகவும் இந்தியா முழுவதுமாக 100,000 அதிகமான இலங்கை தமிழ் அகதிகள் இருப்பதாகவும் அறியப்படுகிறது.